இப்போ எங்க அம்மா கிட்ட வந்து நான் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிருக்கேன். அதுல ஒரு அஞ்சு சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நான் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம தலையை நல்லா சீவிக்கலாம். சீவிட்டு நடுவில் வாக்கு எடுத்துக்கலாம். வாக்கு எடுத்துட்டு இந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பின் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணிடணும். பின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த சைடு இந்த சைடு முடி எடுத்துக்கிட்டு நடுவில் வச்சு ப்ளக் பண்ணிக்கணும். டடா, நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சைடு வாக் எடுத்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் முடி எடுத்துக்கணும். முடி எடுத்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பார்ட்டிஷனாக நம்ம பிரிக்க போகிறோம். பின்னாடி இந்த முடியை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி இருந்த முடியை ப்ரெஸ் பண்ணி பின் அதோடய சேர்த்து பின் பண்ணிடணும். எங்கள் அம்மா பின் குத்துறேன்னு சொல்லி என் தலையை செம்மையாக குத்திட்டாங்க. மீதி எல்லா முடியும் சீவி சைடில் பொங்கிட்டு இருக்கும். டடா, நம்மளோட அடுத்த ஹேர்ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ரெண்டு புறத்துக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் முடி எடுத்து நல்லா சீவிக்கணும். அப்புறம் பின்னாடி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குட்டியாக பஃப் வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். சைடில் கொஞ்சம் முடி எடுத்துக்கிட்டு ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி போட்டுக்கணும். எங்கள் அம்மா நான் பின்னதாக சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மா என் முடிய போட்டு பின்னி படல் எடுத்துட்டாங்க. அதான் என் மூஞ்சி அப்படி இருக்கு. இதே மாதிரி அந்த சைடும் பின்னிக்கலாம். மறுபடியாக எங்கள் அம்மா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பின்னி முடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு முடியும் சேர்த்து நம்ம பின் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெஞ்ச் பிளேட் போடுறேன்னு பின்னி பின்னி என் மண்டை வீங்கி போச்சு. இந்த வாட்டியாவது இந்த ஆட்சியில் கொஞ்சம் சிம்பிளாக செய்யுமான்னு கேட்டேன். அந்த சிம்பிளை இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ முடியை ட்விஸ்ட் பண்ணி சின்னதாக பஃப் வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். இந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்துட்டு நார்மலாக பின்னுற மாதிரி பின்னிக்கணும். பின்னிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கணும். டடா, நம்மளோட அடுத்த ஹேர்ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வாக்கு எடுக்காம முடிய நல்லா சீவிக்கணும். சீவிட்டு காது கிட்ட கொஞ்சம் முடி எடுத்து நார்மலா பின்ற மாதிரி பின்னிக்கணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து மறுபடியும் எடுத்து வச்சிருந்த பின்னலை ரெண்டுத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு வந்து பின் பண்ணிக்கணும். அப்போதான் ஒரு ஹேர் பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே விட்டா பறக்குற மாதிரி இருக்கும். அதனால சைடில் கொஞ்சம் முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி பிளக் பண்ணிக்கணும். நம்மளோட அடுத்த ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு.